Hey guys, welcome back. Now my favorite DJ KAVE, and in the varam namba romba interesting ana topic paaka porom. The DJ ga DJ industry la irukra athana misinformation, misunderstanding, poigal iniki one by one na paaka porom. Okay, in the varam topic vandu top DJ lies. கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ளே பண்ணலாம். ஆஸ் அ பிகினராக நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்போஷர் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஸோ யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் டிஜே வந்து உங்ககிட்ட ஃப்ரீயாக ப்ளே பண்ணக்கூடாது, இண்டஸ்ட்ரி ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னீங்களா, கேட்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 4-5 ஷோஸ் நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஷோஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணால் தப்பே கிடையாது. ஸோ கோ ஃபார் இட். கிடையவே கிடையாது. நிறைய டிஜிஸ் வந்து நிறைய ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக டிஜி ஆகணும்னா அவங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் தேவை. கரெக்டாக அவங்களுக்கு பஞ்சுவாலிட்டி முக்கியம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கணும், நீங்கள் மற்றவங்ககிட்ட நல்லா பேசணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதெல்லாம் இருந்து ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. வெறும் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்துன்னா சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கேரண்டி கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனில் வந்து வீக்காக இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பில்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா வந்து வீக்காக இருந்ததுன்னா சோஷியல் மீடியா பில்ட் பண்ணுங்கள். நெட்ஒர்க்கிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங் போல் ஏரியாஸில் உங்களுக்கு வீக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் க்ரோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஜியாக ஆக முடியும். கிடையவே கிடையாது. நிறைய நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு மார்டின் கேரக்ஸோ ஆர்மின் வேர் பியூரோனோ டிஎஸ்டோ மாதிரி மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்மளோட டாப் டிஜேவாக ஆக முடியும்னு. கண்டிப்பாக இல்லைங்க. அதுவும் நம்ம நாட்டில் இந்தியாவில் அது கண்டிப்பாக உண்மையே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஜேல வந்து ஹையர் மார்க்கெட் எங்கன்னா வெட்டிங்ஸில் இருக்குது, கார்பரேட் இவெண்ட்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் கிளப்ஸ்லையும் இருக்குது. பட் இப்போ நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி, எப்பயாச்சும் வரது தான் வருது, அப்ராட் மாதிரி கிடையாது. ஆனால் இருந்தால் கூட இந்தியா வந்து டெவலப் ஆகுது. ஸோ டெவலப் ஆக ஆக இது மாறலாம். ஸோ மியூசிக் ப்ரொடியூசராக ஆகுனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஜி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ஈஸியாக இருக்கலாம். பட் இருந்தால் கூட ஞாபகம் வச்சுங்க, மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கம்மி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார்னா 10 வருஷம் கழிச்சு வேறு யாராவது வந்துடுவாங்க. ஆனால் டிஜிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃபே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து சாங்ஸ், ப்ரீ ரெக்கார்டட் சாங்ஸ், அதாவது மற்றவங்க ப்ரொடியூஸ் பண்ண சாங்ஸ் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க, அது வந்து வாசிட்டே இருக்க போகிறீங்க, அது வந்து வருஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா 30-40 இயர்ஸ் கூட நீங்கள் டிஜே பண்ணிகிட்டே இருக்கலாம் வித்தவுட் பீங் அ மியூசிக் ப்ரொடியூசர். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக கம்பல்சரியாக ஆகணும்னு கிடையாது, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஜியாக ஆகணும்னா. ஸோ நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடியூசராக உங்களுக்கு ஆகணும், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் கற்றுங்க, அது ஒரு போனஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ்ஃபுல் டிஜே. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆனால் இருந்தால் கூட வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஜி ஆக முடியுமான்னு கணக்கு போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய டிஜேஸ் வந்து 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க டிஜேஸ் கூட நேற்று வந்த ஒரு 2-3 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்த டிஜேஸ் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகிருக்காங்க, அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணி போயிருக்காங்க. இது எப்படி? ஸோ இந்த புது டிஜேஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிராண்டிங் இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் டேலண்ட் இருக்கலாம், ஒரு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கலாம். ஸோ இதால் வந்து ஓவர் டேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும் நீங்கள் ஃபுல் டைம் லாங் டேர்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்களான்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே, ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிஜே ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஜே ஆகணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அது காம்பைன் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அடுத்த ஒரு காமன் சேயிங் என்னன்னா லுக்ஸ், மணி, இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் டிஜி ஆக முடியுமா?
லுக்ஸ் மணி இருந்தா அது வந்து ஒரு போனஸ் ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம் பட் இருந்தா கூட வெறும் லுக்ஸ் வச்சுட்டு மட்டும் நம்மளை ஒண்ணு பண்ண முடியாது ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன மியூசிக் வாசிக்க போறோம் மக்களை டான்ஸ் ஆட வைக்க முடியுமா அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து போடுற துணி ஷூஸ் ரொம்ப காஸ்ட்லி இருக்கணும் அவசியம் இல்லை கிளீன் அண்ட் நீட்டா இருக்கணும் அதுதான் முக்கியம் அதே மாதிரி நிறைய காசு இருந்தா கண்ட்ரோலர் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரோலர் மேக் லேப்டாப் இதெல்லாம் வாங்க முடியும்னு கண்டிப்பாக இல்லைங்க மேக் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் நார்மல் லேப்டாப் கூட மினிமம் கான்ஃபிகரேஷன் இருக்கிற லேப்டாப் கூட வச்சு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆ ஷோ நடத்தலாம் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஜேவாக ஆகலாம் ஓகே ஸோ இது வந்து ஒரு மைண்ட் செட் இது ஒரு மைண்ட் பிளாக் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகே அண்ட் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் டிஜேங் பண்ணீங்கன்னா 90% உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையில்லை அந்த 10% நான் உங்களுக்கு சொல்லி தருவோம் ஸ்க்ராச் லேபில் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து என்னென்ன சொல்லணும் மைக்கில் ஹே காய்ஸ் ஹவ் யூ காய்ஸ் டூயிங் இன்ட்ராக்ட் பண்ணணும் புட் யூர் ஹேண்ட்ஸ் அப் மேக் சம் நாய்ஸ் இதெல்லாம் வந்து சவுண்ட் பைட்ஸ் வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் ஆல்ரைட் ஸோ இதை இதுக்காக நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு மொழியை கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஓகே So, I wish you all the best once again. அடுத்தது வந்து பாலிவுட் மியூசிக் பிளே பண்ணுறதுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பாலிவுட் இருந்தது ஒரு முக்கியமான ஒரு ஜான்ற ஸோ சென்னையில் கூட சென்னை தமிழ்நாடு எடுத்துக்கிங்கன்னா எங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட தமிழ் பாட்டு போடுறதுக்கு அப்புறமா கொஞ்சம் பாலிவுட் சாங்ஸ் ஹிந்தி சாங்ஸ் ப்ளே பண்ணியே ஆகணும் ஓகே ஸோ இதுக்காக நம்மளுக்கு வந்து ஹிந்தி பேச தெரியணும் இல்லாட்டி புரிய தெரியணும் அவசியம் கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு மியூசிக் நாலேஜ் பார்ஸ் அண்ட் பீட்ஸ் மிக்சிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும் நம்மளுக்கு ஓகே ஏன்னா என் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நானே எனக்கே வந்து ஹிந்தி தெரியாது ஆனால் நான் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன் கிளப் மேனேஜர்லாம் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க வெட்டிங் கிளைண்ட்ஸ்லாம் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க ஏதோ ஹிந்தியில் எங்கிட்ட கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஹிந்தியே தெரியாதுங்க ப்ளீஸ் டெல் மீ வாட் யூ சேயிங் என்று சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் ஏதோ சொன்னேன் அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க ஹிந்தி தெரியாது அப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுங்க அவங்க ஷாக் ஆகிட்டான் ஆனால் அவங்களுக்கு தெரியாது டிஜிங் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மொழி தெரியணும்னு அவசியம் கிடையாது பாலிவுட் ஹிந்தி ப்ளே பண்ணலாம் தமிழ் ப்ளே பண்ணலாம் அரபிக் ப்ளே பண்ணலாம் ரஷ்யன் ப்ளே பண்ணலாம் ஃப்ரெஞ்ச் ப்ளே பண்ணலாம் போயிட்டே இருக்கலாம் ஓகே ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் அடுத்த டாபிக் டிஜேங் வந்து அன்சேஃப் ஃபார் லேடிஸ் கண்டிப்பாக இல்லைங்க ஸ்க்ராச் லேப் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஃபீமேல் டிஜே ஃப்ரெண்ட்ஸும் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வருஷமாக டிஜேங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா ஒரு ஃபீமேல் டிஜேவாக நீங்கள் வந்து போய் நாளைக்கு ஒரு ஷோ பண்ணிங்கன்னா ஒரு பர்சனல் பாடி கார்டு இல்லாட்டி ஒரு பர்சனல் ப்ரொஃபஷனல் பவுன்சரை ஹையர் பண்ணி கூட கூட்டின்னு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஓகே ஐ விஷ் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட் அடுத்த ஒரு போய் டிஜேஸ்க்கெல்லாம் பொண்ணு தர மாட்டாங்கலாம் டிஜேஸ் டோன்ட் கெட் மேரிட் நோ 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 ஏன்னா என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க செட்டில்டாக இருக்காங்க மேரிடாக இருக்காங்க ஸோ இது கிடையவே கிடையாது கடைசியாக டிஜேஸ் வந்து நிறைய சம்பாதிப்பாங்களாம் இல்லாட்டி டிஜேஸ் வந்து இப்போல்லாம் சம்பாதிக்கிறதே இல்லையா அவ்வளோ சம்பாதிக்க மாட்டாங்களாம் இது ரெண்டுமே போய் 2017 நான் லண்டனில் வந்து ஒரு ஷோக்கு போயிருந்தேங்க அப்போ வந்து நம்ம வந்து மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம பேண்ட்காக ஹையர் பண்ணி அந்த டைமில் ஒரு மியூசிஷியன் சார்ஜ் வந்து 100 pounds இருந்தது 100,000 pounds இருந்தது ஸோ அதே போல் தான் டிஜேஸும் வந்து லோ ப்ரைஸ் சார்ஜிங் டிஜேஸும் இருக்காங்க ஹை ப்ரைஸ் சார்ஜிங் டிஜேஸும் இருக்காங்க ஸோ அதால் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஏன்னா இந்த வந்து இந்த ஒரு ரூல் வந்து ஜென்ரல் இது எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்குமே அப்ளை ஆகும் ஓகே ஓகே கைஸ் இந்த வாரம் நம்ம நிறைய டிஜே லைவ்ஸ் பார்த்துருக்கோம் வேற ஏதாவது டிஜேஸ் லைவ்ஸ் இருந்ததுன்னா அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிஜே லைவ் எதுனா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் சாட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் சே பை பை பீஸ்